every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. ராஜா சரவணன் யூடியூப். ஏன் ஒற்றை சார்பாக இருக்கீங்க? நான் அப்படித்தான் சொல்லுவீங்களா, இல்லை உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் யாருக்கு சார்பாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் தானே நான் வந்து ஆமாம் இல்லைனா சொல்ல முடியும். ஒற்றை சார்பானா நான் ஆமாம், நான் ஒற்றை சார்பாக தான் இருக்கிறேன். நம்முடைய சாணக்கியாவோட டேக்லைனே போட்டிருக்கோம், ஒரே குரல், அதுதான் நம்ம போட்டிருக்கோம். உங்கள் குரல் அதான் பாயிண்ட். நாம் வந்து ஒரு ரிஃப்ளெக்டர், நம்ம வந்து உங்களுடைய குரலை தான் பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யாரோட குரலை பிரதிபலிக்கிறோன்னு நீங்கள் சொல்லணும். அப்போ நான் வந்து திமுகவுடைய குரலை பிரதிபலிக்கிறேன், கம்யூனிஸ்டோட குரலை பிரதிபலிக்கிறேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லணும். அப்போ நான் ஆமாவா இல்லையாங்கன்னு நான் சொல்ல முடியும். உண்மை நிலவரம் தமிழ்நாடு ரொம்ப டாப்பாக இருக்குது. வளரும் மாநிலங்களில் எப்பயுமே ஒர்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலே தமிழ்நாடு அஞ்சாவது இடத்துல இருக்கும், பரவாயில்லைன்னா மூணாவது இடத்துல இருக்கும், பல இடங்களில் ஒன்றாவது இடத்துல இருக்கும். இதுதான் தமிழ்நாட்டோட எப்பயுமே நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 மாநிலங்கள் பெரிய மாநிலங்கள்னு எடுத்திங்கன்னா டாப் 5 உள்ளே தான் எப்பயுமே நம்ம இருப்போம். அது அஞ்சுக்கு கீழே போகிறலாம் ரொம்ப ரேரஸ்ட்டு விஷயங்கள் தான், அந்த செக்மெண்ட்ஸில் மட்டும்தான். அநேகமாக எல்லா செக்மெண்ட்லேயும் அஞ்சுக்குள்ளே இருப்போம், பெரும்பாலான செக்மெண்ட்டில் மூணுக்குள்ளே இருப்போம், பல செக்மெண்ட்டில் நம்பர் ஒன்லேயே இருக்கும். நம்ம பல இடங்களில் அப்படி தான் இருக்கும். இது ஏதோ திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய சாதனைன்னு சொல்லி சொல்லிட முடியாது. இது அண்ணா காலத்திலேருந்தே, காமராஜர் காலத்திலேருந்தே தொடர்ந்து நம்ம தொழில்துறையில் உட்பட எல்லாத்துலையும் தொடர்ந்து கொஞ்சமாக நகர்ந்து எல்லா விஷயத்தையும் நம்முடைய பொது விநியோகம் வந்து உலகத்திலே ஆக சிறந்ததாக இருக்குது. நாம் வந்து சைக்கிள் கொடுத்துருக்குறோம், நம்ம வந்து லேப்டாப் கொடுத்துருக்குறோம், இலவசம் பள்ளி படிப்புக்கு வந்து எல்லா விதமான இலவசமான விஷயங்களையும் நம்ம கொடுத்துருக்குறோம், அவர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுத்துருக்குறோம். நம்முடைய பொது விநியோகம் வந்து ஆக சிறந்ததாக இருக்குது. நம்முடைய ஆரம்ப பள்ளி கல்வி வந்து சிறந்ததாக இருக்குது. நம்முடைய இடைநிற்றல் வந்து உலக இந்தியாவிலேயே ரொம்ப கம்மியான இடைநிற்றலாக இருக்குது. நம்முடைய இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நிறுவனங்கள் நடக்கக்கூடிய பிரசவங்கள், அதாவது மருத்துவமனையில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரின்னு சொல்லக்கூடிய அந்த பிரசவங்கள் எல்லாமே 99% மேலே வந்து தமிழ்நாட்டில் நடக்குது, வட மாநிலங்களோட பெட்டராக இருக்குது. பவர் ஃபெயிலியர் வந்து கிடையாது லாஸ்ட் 10 இயர்ஸாக, அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. இது மாதிரி நிறைய விஷயங்கள், ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, போர்ட் பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லா உள்கட்டமைப்பு விஷயங்களையும், தனிநபர் வருமானம் உள்பட, கல்வி உட்பட, இந்தியாவிலேயே அதிகமான உயர்கல்வி வந்து தமிழகத்தில் தான் இருக்குது. உயர்கல்வி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் தான் இருக்குது. உயர்கல்வி நிறுவனங்களும் தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்குது. மருத்துவக் கல்லூரிகள் இந்தியாவிலேயே அதிகமாக தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஏற்கனவே அப்படி தான் இருந்துச்சு. இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக இந்த கவர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 11 மருத்துவக் கல்லூரி திறந்து இன்னும் கூடுதல் ஆகியிருக்காங்க. ஸோ மருத்துவ மாணவர்கள் அதிகமான சேர்க்கையும் தமிழகத்தில் நடக்குது, இன்ஜினியரிங் மாணவர் சேர்க்கையும் அதிகமாக தமிழகத்தில் நடக்குது, உயர்கல்வி மாணவர் சேர்க்கையும் தமிழகத்தில் அதிகமாக நடக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்களில் தமிழ்நாடு நம்பர் ஒன்னாக இருக்குது பல காரணங்களால், உள்கட்டமைப்பு வசதிகள் உட்பட. அது திரு எடப்பாடி பழனிசாமி சாதனை மட்டுமே சொல்லிட மாட்டேன், தொடர்ச்சி அப்படி தான் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு முதலமைச்சரும் ஒவ்வொரு அரசும் அதை அடுத்தடுத்த கட்டி நடத்திட்டே வந்திருக்காங்க. அதனால தமிழ்நாடு கம்பேரிட்டிவ் டு மெனி அதர் ஸ்டேட், எஸ்பெஷலி நார்த் ஸ்டேட், இன்னும் பல படிநிலைகளை பார்த்தீங்கன்னா குஜராத்தை விட பெட்டராக இருக்கு. நம்ம வந்து குஜராத் மாடல் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த குஜராத்தை விட பல விஷயங்களில் தமிழ்நாட்டில் நம்முடைய படிநிலை வந்து ஆகச்சிறந்ததாக பல விஷயங்கள் இருக்குது. எந்த கட்சி ஆட்சியில் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் கூட ஒரு அதிமுக திமுகன்னு சரியாக சொல்ல முடியாத நிலைமை தான் இருக்குது. ஏன் அப்படின்னா 1991-96 அதிமுக ஆட்சி சிறந்ததுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் 2001-2006 ஆட்சி வந்து அதிமுகவுடைய ஆட்சி சூப்பராக இருந்தது, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது, உருப்படியான விஷயங்கள் நடந்தது, ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் 2006 அவங்க வந்து கிட்டத்தட்ட அதிமுக மட்டுமே இருந்தும் கூட அவங்களால 65 சீட்டை பெற முடிஞ்சது. கூட்டணியே இல்லாமல் தனியாகவே கிட்டத்தட்ட அதிமுக மட்டும் 60 சீட் பெற முடிஞ்சது. எதிர நல்ல அலையன்ஸ் இருந்தது. அப்படிப்பட்ட தேமுதிக மட்டும் இல்லாமல் இருந்தால் 2016 ஜெயலலிதா செய்த சாதனை 2006 செஞ்சுருப்பாங்கிறது என்னுடைய கணக்கு. அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து பயங்கரமான பப்ளிக் சப்போர்ட்டும் கிடச்சிது, அவ்வளோ நல்ல ஒரு கவர்னன்ஸ் வந்து ரொம்ப கிளாஸாக இருந்துச்சு 2001-2006. அதே மாதிரி 96-2001 திமுக கவர்மெண்ட்டும் சூப்பராக இருந்தது. அப்போ வந்து ஆசிரியர்களுக்கான பணி நியமனங்கள்லாம் வீடு தேடி கொடுக்கப்பட்டது. திடீர்னு பார்த்தா 10,000 ஆசிரியர்கள், 2,000 ஆசிரியர்கள் டக்கு டக்கு கொடுத்தாங்க 1996-2001. அது மாதிரி ஒவ்வொரு பீரியட் அவங்களுக்கு இருந்துச்சு. 2006-2011 அவங்களுக்கு ரொம்ப பெரிய கெட்ட பெயர் ஏற்படுத்து. எப்படி 91-96 வந்து ஏடிஎம்கே கெட்ட பெயர் ஏற்படுத்துச்சோ, அது மாதிரி 2006-2011 ரொம்ப கெட்ட பெயர். அது வந்து மின்சாரம், நிலக்கரி பிரச்சனை, நில அபகரிப்பு பிரச்சனை, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக் ஆயிடுச்சு. அதில் தான் அவங்களால் மீள முடியல. 91-96 ஏடிஎம்கே கெட்ட போச்சு. அதனால் அந்தந்த நேரம் அவர்களுக்கு வந்து சில பாடங்கள் கிடைத்த பிறகு அவர்கள் தங்களுடைய ஆட்சி முறையை மாற்றினாங்க. காமராஜர் மாதிரி ஒரு தெளிவான எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாமல் ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. எம்ஜிஆர் மாதிரி மக்கள் நலனுக்காக பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க மேலே வந்து பெரிய வந்து மக்கள் விரோத நடவடிக்கை ஈடுபட்டாங்கன்னு சொல்லி சொல்ல முடியல. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்காங்க. இப்போ வந்து இன்றைக்கி தனியார் பள்ளிகள் கல்லூரிகள்லாம் இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கான ஆரம்ப புள்ளி திரு எம்ஜிஆர் போட்டது. ஸோ அதனால தான் நம்மளால் நிறைய பேர் வந்து இன்றைக்கி இந்தியாவிலே நம்ம அதிகமான பேர் படித்தவங்க இருக்கிறோம்னா அதுக்கான காரணம் அந்த பண்ணி தனியார் பள்ளிகள்ங்கிறது நம்ம மறக்க முடியாது. ஸோ அது மாதிரி இனிஷியேட்லாம் நிறையா பண்ணாங்க. அப்போ எம்ஜிஆர் பீரியட் மாதிரியோ காமராஜர் பீரியட் மாதிரியோ நம்ம வந்து மக்கள் நலத்துக்காக இருந்ததுன்னு சொல்லி சொல்ல முடியாட்டாலும் ஒவ்வொரு பீரியடில் அவங்க ரெண்டு பேரும் பெட்டராக செயல்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பீரியடில் அவங்களுக்கு கெட்ட பேரும் ஏற்பட்டிருக்கு.
உதயநிதி ஸ்டாலினை பற்றி கூறுவோம்னா என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நம்பிக்கை நட்சத்திரம், அடுத்த வாரிசு, திரு கருணாநிதி அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்கள், அதற்கு அடுத்து யாருங்கிறது ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருச்சு. அப்போ கருணாநிதி அவர்கள் வந்து திரு ஸ்டாலின்கிட்ட கிளியராக அந்த பார்ட்டியை ஹேண்டோவர் பண்ணுறதுக்கு முன்னாடி மூக்க அழகிரி, தயாநிதி மாறன் அப்படின்னு, கனிமொழி அப்படின்னு நிறைய தலைவர்கள் இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருந்தது. 2006-2011 திமுக அரசை பற்றி நிறைய விமர்சனத்தில் ஒரு விமர்சனம் வந்து அங்கே ஆளாளுக்கு இந்த அரசு நடத்துகிறாங்க, அவங்க வந்து ஆளாளுக்கு ஒரு அரசியல் நடத்துகிறாங்க. இந்த பக்கம் போனால் அழகிரிட்ட கேட்டுக்கொண்டாங்க, அந்த பக்கம் போனால் கனிமொழிட்ட கேட்டுக்கொண்டாங்க, இந்த பக்கம் தயாநிதி மாறன் கேட்டுக்கொண்டாங்க, இந்த பக்கம் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டாங்க, இதெல்லாம் தாண்டி தலைவர்கிட்ட கேட்டுக்கொண்டாங்க. இப்படி ஆளாளுக்கு ஒரு பக்கம் இருக்குதுன்னு ஏகப்பட்ட குடும்பம் தலையிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிது, ஸ்டாலின் தான் அதோடைய தலைவர், அதில் எந்த குழப்பம் கிடையாது, ஒரே தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாருமே ஏற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு இப்போ அடுத்த குழப்பம் எது வந்துடக்கூடாதுங்கிறக்கா, அடுத்த தலைவர் யார் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இப்பயே ரெடி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி தான் பார்க்கணும். திமுகவில் எல்லாரும் ஏற்கப்பட்டவர். திமுகவில் நம்ம ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி இந்த வாரிசு அரசியல் அது இதெல்லாம் வந்து நாமளாக சொல்லிக்க வேண்டியதான், மக்களுக்கு ஏற்பில் அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது. நேரு குடும்பத்து மேலே மக்களுக்கு இருக்கக்கூடிய அபிமானம் வந்து ஊரறிஞ்ச விஷயம், அதில் சேர்ந்து எந்த காரணமும் இல்லாட்டால் கூட நேரு குடும்பத்தை சேர்ந்தாங்கன்னா வாக்களிப்பாங்க. அவ்வளோதான். சோனியா காந்தி அவர்களையும் நேரு குடும்பமாக ஏற்றுக்கொண்டு அவரே வந்து அன்னையார் என்று சொன்னவர்கள் உண்டு, அதில் வந்து குழப்பம் இல்லை. அதனால் அந்த குடும்பத்து மேலே அப்படிப்பட்ட மரியாதை. அப்போ அதே மாதிரி தான் திமுக தலைவருடைய அமரர் கருணாநிதியுடைய குடும்பத்து மேலே ஒரு பெரிய மரியாதை. அந்த தொண்டர்களுக்கு அவங்க வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அவர் தேர்தலில் போட்டிட்டார்னா எப்படி 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவார், அதில் சந்தேகம் இல்லை. சென்னையில் ஒரு தொகுதியில் போட்டிடுவார் நினைக்கிறேன், இல்லைன்னா அங்கே திருவாரூரில் போட்டிடலாம். ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. திரு உதயநிதி வந்து தேர்தலில் போட்டிடாமல் இருக்க மாட்டார். அவர் போட்டிட்டாருன்னா அந்த தொகுதி மக்கள் அவரை ஆதரித்து வாக்களிக்கிறாங்களா இல்லையாங்கிறதா கேள்வி. ஆதரித்து விட்டால் வாரிசு அரசியெல்லாம் பேசக்கூடாது, முடிஞ்சு வச்சுக்கிது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவ்வளோதான். கனிமொழியோ தயாநிதி மாறனோ ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்க கொடுத்தாங்கன்னு வேறு விஷயம். ஆனால் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு லோக்சபாக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அப்போ மக்கள்லாம் தேர்ந்தெடுத்தாங்க, அவ்வளோ அவங்கள்ட்ட சாய்ஸ் இருந்துச்சுல மக்கள்கிட்ட. அப்போ உதயநிதி மட்டுமே நிற்க போகிறாங்க, அங்கே வேறு நாலு கேண்டிடேட் இருக்க போகிறாங்க. அப்போ வேறு நாலு கேண்டிடேட் தாண்டி உதயநிதி வேணும்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு அவ்வளோதான் கணக்கு. கிளியர் பிக்சர். புதுசு இல்லை, அது வந்து பலம் பலவீனங்கிறதோட அது புதுசு இல்லை. அதனால் அவங்களாம் ஏற்றுக்கொள்ள பழகிட்டாங்க. அவங்க வந்து கருணாநிதி அவர்கள் இருந்தபோது அப்படி தான் வந்து ஸ்டாலின் வந்தார், அப்படி தான் தயாநிதி மாறன் வந்தார், அப்படி தான் மூக்காலகிரி வந்தார், அப்படி தான் வந்து கனிமொழி வந்தாங்க, எல்லாருமே அப்படி தான் வந்தாங்க. ஸோ அதே மாதிரி அவருடைய குடும்பத்தில் இன்னொருத்தர் வந்திருக்காரு. அவ்வளோதான். முரசொலி அறக்கட்டளை அவங்கள்ட்ட தான் இருக்குது, திமுக அறக்கட்டளை அவங்கள்ட்ட தான் இருக்குது, திமுக கட்சி அவங்கள்ட்ட இருக்குது. இது எப்பயுமே அப்படி தான் இருந்துச்சு. திமுக தலைவர் இருக்கும்போதே அவர் திரு கருணாநிதி இருக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. அவங்களுக்கு எல்லாருக்கும் பழகிடுச்சு. திமுக தொண்டர்கள் யாருக்கும் அதில் ஆட்சேபனம் கிடையாது. அவங்க இருந்தாங்க நாங்கள் இருக்க போகிறது கிடையாது. அதனால் அவங்களாம் ஏற்றுக்கிட்டாங்க. திமுக காரங்க ஏற்றுக்கிட்டாங்க போது மற்றவங்களுக்கு அது நன் ஆஃப் தேர் பிஸ்னஸ். அவங்களுக்கு யாருக்கும் வந்து வியப்பு, ஓஹோ எப்படி நீ வந்து திமுக குடும்ப கட்சி ஆகலாம், அது அதிமுக வந்து விமர்சனம் சொல்றதுக்காக இருக்குமே தவிர அந்த மாதிரிலாம் யாரும் சந்தேகம். அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனால இது வந்து வந்த ஒரு பெரிய புரட்சியா இருக்கா இல்லையாங்கிறத புதுசா இல்லை, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமா இருக்கு. Every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings.